தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நிலவின் மேற்பரப்பில் இருக்கும் விக்ரம் லேண்டருடன் லேசர் சிக்னல் மூலம் தொடர்பு ஏற்படுத்தியதாக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா தெரிவித்துள்ளது. நிலவின் தென் துருவத்தில் ஆய்வு செய்ய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் 3 விண்கலம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 23 வெற்றிகரமாக தரையிறங்கியது. இந்த விண்கலத்தின் விக்ரம் லேண்டரிலிருந்து பிரிந்து பிரக்யான் ரோவர் ஆய்வுகளை மேற்கொண்டது. 14 பிறகு விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் ஸ்லீப் மோடுக்கு சென்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நிலவின் மேற்பரப்பில் இருக்கும் விக்ரம் லேண்டருடன் லேசர் சிக்னல் மூலம் தொடர்பு ஏற்படுத்தியதாக நாசா தெரிவித்துள்ளது. நிலவின் மேற்பரப்பில் சுற்றி வரும் நாசாவின் எல்ஆர்ஓவுக்கும் விக்ரம் லேண்டருக்கும் இடையே ஒரு லேசர் சிக்னல் அனுப்பப்பட்டு பிரதிபலிக்கப்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் எல்ஆர்ஓவிலிருந்து 100 தூரத்தில் விக்ரம் லேண்டர் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த வெற்றிகரமான சோதனையை நிலவின் மேற்பரப்பில் இருக்கும் இலக்குகளை துல்லியமாக கண்டுபிடிக்க உதவும் என்று நாசா தெரிவித்துள்ளது. இது வருங்காலத்தில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான அடுத்த கட்டம் என்று நாசா தெரிவித்துள்ளது.